ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்ம பகுதியில் நாள்தோறும் புதிய தகவல்களை நாம் தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு மும்பை ஹாஜி அலி தர்கா மகாராஷ்டிர மாநிலம் மகாராஷ்டிரம்னு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம் மிகப்பெரிய ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் உண்மையிலே நிலப்பரப்பினுடைய அடிப்படையில் பார்த்தா அதை விட பெரிய ராஜ்யங்கள்லாம் இருக்குது உத்தரப்பிரதேசம்னால் அதை விட பெரிய ராஜ்யம் ஆனா ஏன் மகாராஷ்டிரம்னு அதுக்கு பேர் வந்ததுன்னு சொன்னா எத்தனையோ ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் மிக புகழ்பெற்ற மா மன்னர்கள் சத்ரபதி சிவாஜியை போல பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லோரும் வாழ்ந்த இடம் அதனால தான் அதுக்கு மகாராஷ்டிரம்னு பேர் அந்த மகாராஷ்டிரத்தில் மும்பையில் மகாலட்சுமி ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் இருக்கிறது தான் இந்த ஹாஜி அலி தர்கா இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லறை அது ஒரு சமாதி இவர் வந்து ஒரு சூஃபி துறவிங்க இவர் அது மட்டும் இல்லை அதாவது தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது என்பது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய உலக பற்றுகள் உலக உடைமைகளை எல்லாம் துறந்து விட்டு வந்த ஒரு துறவி தான் யாருன்னா இந்த ஹாஜி அலித்ங்கிறவர் இவர் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் இங்கே வந்த பிறகு நான் வந்து இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் இஸ்லாமிய நெறிகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் இஸ்லாத்தினுடைய பெருமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணம் செய்ய போவதாக தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக தெரிவித்துவிட்டு இங்கேயே அவர் தங்கிடுறார் இங்கே வாழ்ந்த அந்த மகான் என்ன பண்ணுறார்னா அவருடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய சமாதி எங்கே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மரப்பெட்டியில் அவருடைய ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அவருடைய உடலை வைத்து அனுப்புகிறாங்க அது அந்த அரபிக் கடல் அலைகள் சூழக்கூடிய அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கல்லில் தட்டுன உடனே அதே இடத்துலையே அந்த மரப்பெட்டி மிதப்பதாக சொன்னாங்க அப்படி மிதந்த அந்த இடத்துல அவருக்கான ஒரு சமாதியை எழுப்புறாங்க இன்றைக்கும் நீங்கள் மும்பையில் போய் ஹாஜி அலி தர்காவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் சில தள்ளி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அதில் பெரிய அதிசயம் என்னென்னா நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திரும்பி வந்துடணும் ஏன்னா அந்த பேக் வாட்டர்னு சொல்கிறாங்க பாருங்கள் கடல் அலைகளால் அந்த பாதை வந்து முற்றிலும் மூடப்பட்டு விடுகிறது அந்த பாதை திறந்திருக்கிற போது நம்முடைய நம்மைப் போன்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே போய் வருகிறாங்க அப்படி எல்லாரும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திரும்பி வரலைன்னா கடல் அலைகளால் அந்த பாதை வந்து மூடப்பட்டு விடுகிறது அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் அந்த அலைகள்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் கடல் தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் தான் மறுபடியும் திரும்பி வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இன்றைக்கும் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க அதெல்லாம் விட மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் மிகப்பெரிய ஒரு சுனாமி அந்த அரபிக்கடல் ஓரமாக எழுதுகிற போது மிகப்பெரிய ஒரு பொருள் சேதத்தை மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது ஆனால் இந்த தர்காவை அது ஒன்றுமே செய்யலை அந்த அளவுக்கு இயற்கை சீற்றத்தையும் தாண்டி அந்த ஹாஜி அலி தர்கா இருந்து கொண்டு இருக்கிறது அதுவும் மும்பைன்னு சொன்னாலே மழை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அதிகமாக பெய்யும் அந்த கனமழையில் கூட எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த ஹாஜி அலி தர்கா இருக்கிறது அதிலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போவார்கள் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நட்சத்திரங்களாக இந்தி திரையுலகை ஜொலித்து கொண்டிருக்கிற பல கதாநாயகர்கள் பல கதாநாயகிகள் அதிகம் வந்து வழிபடக்கூடிய தலமாக இந்த ஹாஜி அலி தர்கா வந்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க அங்கே தொழுகை நடக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமாக இன்றைக்கும் காலம் கடந்து இருக்குன்னு சொன்னால் அது நம்ம ஹாஜி அலி தர்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாஜி அலி தர்காவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்திய இஸ்லாமிய கட்டடக்கலையினுடைய சாரமாக அந்த சிற்பங்களை அந்த கலை பயணங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த கலை வடிவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிய அந்த பாரம்பரியத்தோடு ஒட்டி இருக்கும் ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை இது கவர்ந்து இழுக்குது அந்த அளவுக்கு அரபிக் கடலிலே மையமிட்டு கூடிய ஒரு அதிசயமான தர்கா கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தர்கா அலை கடலால் மூடப்பட்டு நேரம் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிசய தர்கா தான் இந்த ஹாஜி அலி தர்கா மீண்டும் புதிய தகவலோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்